கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காலத்துல அஞ்சு மணிக்கு நிஜத்திலயும் வருது. ஒருவேளை பாட்டி பானை விட்டுதோ இருக்கலாம். இதுக்கு போய் பாத்தலாம் வா. காலங்காலத்துல உயிர் எடுக்குது அப்படி. பாட்டி அடுப்புல ஊத்திக்கிட்டு இருக்கே, அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூங்கிட்டுல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா, நேற்றுக்குதான் கடை வாசிக்கவே புதுசா ஏத்து பட்டு குடுத்துட வந்திருக்கான். அவன் தான் பானை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். கடம் எடுத்துவானா? பானை உடைச்சிருவோம். ஓ டாய், யார் நீங்க, என்ன வேணும்? நாங்க எதிர் வீட்டுல தான் இருக்கோம். என் பேரு சின்னசாமி. என் பேர் பெரியசாமி. உங்க வீட்டுல இருந்து ஒரு கடம் வாசிக்கிற சத்தம் வந்தது, அதை யார் வாசிக்கிறான்னு பாக்கலான்னு வந்தோம். வெளியில இருக்கிறதால நீங்க வாசிக்கலன்னு தெரியுது, உள்ள யார் வாசிக்கிறாங்க? கடம் வாசிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதாவா? எங்களுக்கு கடம் தான் பிடிக்கும். எங்க அப்பா தான் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் காதல வாங்க மாட்டாரு. ஏன், காதல் ரிப்பேரா? இல்ல, காலையில அஞ்சு மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருன்னா ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸா வச்சுட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்காக ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க, அஞ்சு மணி நேரம் கண்டினியூஸா வாசிச்சா விரல் பழுத்துறாது. அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னுதான் அவர் விரல இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளாலிருந்து வந்திருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். ஓ, எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். எனக்கு கட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பாக்கலாம்? ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள வாங்க, கண்டிப்பா பாக்கலாம். ராத்திரிலயா காலையிலயா? காலையில. பத்து மணிக்கு மேல வந்தா அவர் வெளியில போயிடுவாரு. பத்து மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவா. நாங்க வரோம்.